அன்புக்குரியவர்களே அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு இறை விசுவாசி அவரது ஆன்மீக வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கியமான பிரச்சினைதான் அவரை அவ்வப்போது பீடிக்கின்ற சோர்வு நிலை ரமலான் காலத்தில் அமளி பாதித்துகளில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் ஈடுபட்டவருக்கு இப்போது அவ்வாறு இருக்க முடியவில்லை உம்ராவின் போது இருந்த சுறுசுறுப்பு ஊருக்கு திரும்பியதும் குறைந்து விட்டது ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த போது காணப்பட்ட உத்வேகம் நாட்டுக்கு வந்ததும் மறைந்து விட்டது இது பலரும் அனுபவிக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சினை இதனைத்தான் நாம் சோறு நிலை என்கின்றோம் இது இயல்பானது ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானது அல்ல என்றும் எப்போதும் ஒரு மூமின் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அமல் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் தொய்வில்லாமல் நன்மையான காரியங்களை தொடர வேண்டும் இதுவே வெற்றிக்கான வழி சோர்வடையாமல் சோம்பல் இல்லாமல் எமது ஆன்மீக வாழ்க்கை என்றும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை கீழே சுருக்கமாக குறிப்பிடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே எப்போதும் நாம் எமது ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஈமான் என்பது கூடி குறையக்கூடியதாகும் இதனால் தான் சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் தாலோ நுஜதி ஈமானனா வாருங்கள் நாம் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்வோராக இருந்தார்கள் இந்த பின்னணியில்தான் அல் குரானும் மூமின்களை விழித்து ய ஐயோ அல்லதீன ஆமனு ஆமீனு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என பணிக்கின்றது சோர்வை கலைந்து ஆர்வத்தோடு அமல்களில் ஈடுபட துணை புரியும் மற்றும் ஒரு அம்சம்தான் அறிவு குறிப்பாக நல்ல அமல்களின் சிறப்புகளை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் எல்முடைய மஜிசுகளிலே போய் அமர வேண்டும் கெட்ட சகவாசத்தை தவிர்த்து சாலிகான நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் மௌத்தையும் மறுமையையும் அடிக்கடி நினைக்க வேண்டும் சொர்க்கத்தையும் நரகையும் அவ்வப்போது நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் சோம்பலை விரட்டி சோர்வை போக்கி நல்ல அமல்களில் முனைப்போடு ஈடுபடுவதற்கு இவையெல்லாம் நமக்கு உதவும் இவற்றோடு எமது ஆன்மீக வாழ்க்கையிலே எப்போதும் நடுநிலையை கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் மார்க்க விஷயங்களில் கடும் போக்கை கைக்கொள்வது காலப்போக்கிலே மார்க்க விவகாரங்களிலே அமல் இபாதத்துகளிலே தொய்வையும் சோர்வையும் ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய உண்மை மேலும் மொஹாசபத்து நஃப்ஸ் எனப்படுகின்ற சுய விசாரணையிலே அடிக்கடி நாம் ஈடுபட வேண்டும் அதனூடாக எமது குற்றங்களை குறைகளை அடையாளம் கண்டு உடனுக்குடன் அவற்றை களைய முயற்சி செய்ய வேண்டும் எமது சுனம் நோக்கிய இலட்சிய பயணத்தை முழு வீச்சோடு தொடர்வதற்கு இவைதான் சிறந்த வழிகள் சோர்வின்றி சோபலின்றி ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அமல் இபாதத்துகளையும் பிற நற்காரியங்களையும் தொடர்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக வாஹ்ரு தாவானா அனில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ